சிவாஜி முரசு நேயர்களுக்கு வணக்கம். 1967 உண்மையிலேயே திருப்புமுனையான ஆண்டுதான். பல்வேறு தலங்களிலும் இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்தின் தலையெழுத்து முற்றிலுமாக மாறிய ஆண்டு. மாற்றங்கள் தவிர்க்க முடியாதது என்றாலும் தமிழகத்தின் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது பற்றி 47 வருடங்களுக்கு பிறகு கேள்வி எழுப்பினால் நமக்கு எதிர்மறையான பதிலே கிடைக்கின்றது. அதே நேரத்தில் நடிகர் திலகத்தின் திரைப்பட வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம் அல்லது இமேஜ் மேக் ஓவர் பற்றிய கேள்விக்கு நமக்கு பாசிட்டிவான பதிலே பெருவாரியான மக்களின் கருத்தாக அமைந்திருக்கின்றது. 1952 தொடங்கி இடைவெளி இல்லாமல் நடித்துக் கொண்டிருந்த நடிகர் திலகம் 1967 முதல்தான் நடிக்கும் படங்களின் வகைகளில் ஒரு மாற்றத்தை கொடுத்தார். ஆழமான கதையம்சம், அழுத்தமான பாத்திரப்படைப்புகள், உணர்ச்சி குவியலான திரைக்கதை என்ற பாதையில் பயணம் செய்து கொண்டிருந்த நடிகர் திலகம் அதை தாண்டி நகைச்சுவை மிளிரும் பொழுதுபோக்கு படங்களுக்கும் மற்றும் ஆக்ஷன் ஓரியன்ட் பொழுதுபோக்கு படங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்க ஆரம்பித்தார். அதற்கு முன் அவர் நகைச்சுவை படங்கள் செய்திருக்கிறாரே என்ற கேள்வி எழும். கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி, சபாஸ் மீனா மற்றும் பலி பாண்டியா ஆகியவற்றை மறந்துவிட்டு பேசவில்லை. ஆனால் அவை ஃபியூ அண்ட் ஃபார் இன் பிட்வீன். முறையே அவை வெளியான வருடங்களை பார்த்தோம் என்றால் 54, 58, 62. நான் சொல்வதன் அர்த்தம் புரியும். அதுபோன்று மர்டர் மிஸ்டரிஸ் ஆன புதிய பறவை, கல்யாணியின் கணவன் போன்ற படங்களிலும் கூட சண்டை காட்சிகள் கிடையாது அல்லது மிக மிக அரிதாகவே அமைந்திருந்தது. இப்படி ஒரு மாற்றத்தை அவர் 67 தேர்ந்தெடுக்க என்ன காரணம் என்று கேட்டால், தமிழ் சினிமா வரலாற்றில் சற்று பின்னோக்கி செல்ல வேண்டும். 60களின் மத்தியில் தமிழ் சினிமாவில் மாற்றங்கள் வீச ஆரம்பித்த காலம் என குறிப்பிடலாம். அதுவும் தவிர அதே காலகட்டத்தில் மற்றொரு முக்கிய நிகழ்வு நம்முடைய பாட்டுடை தலைவனான நடிகர் திலகத்தின் வாழ்வில் நடந்தது. தமிழ் சினிமாவில் 60களின் மத்தியில் புதிய வரவுகளாக பலர் அறிமுகமானார்கள். நடிகர்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஏவிஎம் ராஜன், சிவக்குமார், ரவிச்சந்திரன், ஜெய்சங்கர், ஸ்ரீகாந்த் போன்றவர்கள் அறிமுகமாகி அதிலும் ஜெய் மற்றும் ரவி கதாநாயகனாகவே நிலை பெற்றார்கள். கே ஆர் விஜயா, ஜெயலலிதா, வெண்ணிராடை நிர்மலா, வாணிஸ்ரீ போன்றவர்களின் திரையுலக பிரவேசமும் அந்த காலகட்டத்தில் தான் நிகழ்ந்தது. இவர்களின் வரவோடு அன்றைய இந்தி திரையுலக தாக்கமும் சேர்ந்து கொண்டது. இந்தி படத்தாக்கம் என்று குறிப்பிடுவது பெரும்பாலும் நாயகன் நாயகி வெளிப்புற பாடல் காட்சிகள், அவற்றில் முன்காலங்களில் இல்லாத அளவிற்கு ஆடலுக்கு முக்கியத்துவம், பின் இளைஞர்களை கவர்ந்திழுக்க சண்டை காட்சிகள் மற்றும் கிளப் டான்ஸ் போன்றவை இடம்பெற ஆரம்பித்தன. அந்த காலகட்டத்தில் நகைச்சுவைக்கு காதலிக்க நேரமில்லை, தேன்மலை சஸ்பென்ஸ் வகைக்கு அதே கண்கள், ஜேம்ஸ் பாண்ட் பாணியில் வல்லவன் ஒருவன், இசை கலந்த காதலுக்கு இதய கமலம், பொழுதுபோக்கை விரும்புபவர்களுக்கு குமரிப்பேன் என்று வெரைட்டியாக படங்கள் வந்த நேரம். இந்த மாற்றத்தால் அன்றைய முன்னணி நாயக நாயகியரும் பாதிக்கப்பட்டனர். நாயகனாக நடித்துக் கொண்டிருந்த ஜெமினி, எஸ்எஸ்ஆர் போன்றவர்களுக்கு பாதிப்பு அதிகம். எஸ்எஸ்ஆர் ஒரு முதல் நிலை கதாநாயகன் என்ற நிலையில் இருந்து கீழே இறங்க ஆரம்பித்தார். ஜெமினிக்கும் இறங்கு முகம்தான். ஆனால் அவ்வப்போது சில படங்கள் வந்து ஜெமினியை காப்பாற்றிக் கொண்டிருந்தது. ராமு, பனமா பாசமா போன்ற படங்களை சொல்ல வேண்டும். ஆனால் பனமா பாசமா முதற்கொண்டே அவர் ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட் படங்களான பூவா தலையா, தாமரை நெஞ்சம், இரு கோடுகள், காவிய தலைவி போன்ற படங்களில் ஹீரோவாக நடிக்க வேண்டிய நிலைமை. இந்த புது வேடத்தில் அடித்துச் செல்லப்படாமல் தங்கள் நிலையை தக்க வைத்துக் கொண்டவர்கள் சிவாஜி கணேசனும் எம்ஜிஆர் இருவரும். ராஜகுமாரி, மந்திரகுமாரி காலம் முதல் வருடத்தில் ஒரு படமேனும் ராஜாராணி பத்திரங்களுடைய சரித்திர கதையம்சம் போன்ற படங்களில் நடிப்பதை 63 வரை செய்து கொண்டிருந்த எம்ஜிஆர் படவுலகில் ஏற்பட்டு வரும் மாற்றத்தை புரிந்து கொண்டு பழைய பாணியில் இருந்து மாறுபட்டு 64 முதல் முழுக்க முழுக்க சமூக படங்களில் நடிக்க ஆரம்பித்தார். தன் பாணியிலிருந்து மாறுபட்டு கதையம்சம் கொண்டிருந்த கம் செப்டம்பர் ஆங்கில படத்தில் இருந்து இன்ஸ்பிரேஷன் உட்கொண்டு உருவான அன்பேபா படத்தில் அவர் நடித்ததை இங்கு உதாரணமாக கூறலாம். நமது நடிகர் திலகத்தை பொறுத்தவரை அவரும் சற்று லைட் ஹார்டட் சப்ஜெக்ட் செய்யலாமா என்று யோசனையில் இருக்கும் நேரம். இதே சமயத்தில் அவர் ஒரு முக்கியமான முடிவு எடுத்தார். 50களின் மத்தியில் திராவிட இயக்கத்திடம் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்ட அவர் எந்த திராவிட இயக்கத்திலும் உறுப்பினராக இருந்ததே இல்லை என்பது வேறு விஷயம். காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் அனுதாபியாகவும் பெரும் தலைவரின் தொண்டராகவும் அறியப்பட்டுக் கொண்டிருந்தார். 65 அன்றைய தமிழக இந்திய அரசுகள் சந்தித்துக் கொண்டிருந்த கடுமையான சோதனைகளை பார்த்து அவர் தன்னாலான உதவியை செய்வதற்காக காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் உறுப்பினராக தன்னை இணைத்துக் கொண்டார்.
நமது எல்லையில் அத்துமீறி நுழைந்த பாகிஸ்தான் ராணுவத்தால் ஏற்பட்ட சோதனைகளை இந்திய அரசாங்கம் எதிர்கொள்ள இங்கோ மொழிப் போராட்டம் தூண்டிவிடப்பட்டு அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடிக்கொண்டிருந்தவர்கள் போரினால் ஏற்பட்ட உணவு தானிய பற்றாக்குறை போன்றவற்றை வைத்து அரசியல் செய்தவர்கள் பெருகிவிட இந்த சூழலில் காங்கிரஸ் இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொள்வதை தன் கடமையாக நினைத்த நடிகர் திலகம் அதை முறைப்படி செய்தார். இந்த அரசியல் நிகழ்வை இங்கே குறிப்பிட காரணம், அதற்கு முன்னரே சிவாஜி எம்ஜிஆர் இருவரிடையே அல்லது அவர்கள் ரசிகர்களிடையே நிலவிய போட்டி இந்த நிகழ்வினால் மேலும் வலுவடைந்தது. அதனால் நடிப்பதற்கு தேர்ந்தெடுக்கும் கதைகளின் போக்கில் ஒரு மாற்றம் ஏற்பட ஆரம்பித்தது. நடிகர் திலகத்திற்கு 6 ஜனவரி 2026 அன்று பத்மஸ்ரீ விருது கிடைத்தது. அன்றுதான் அவர் நடித்த 106வது படமான மோட்டார் சுந்தரம் பிள்ளையும் வெளியானது. பத்மஸ்ரீ விருது கிடைத்ததற்கு பல்வேறு ஊர்களில் அவருக்கு சிறப்பான வரவேற்பும் அளிக்கப்பட்டது. அதன் பிறகு ஓய்வு ஒளிச்சல் இல்லாத அவரது வேலைப்பளு காரணமாக டைபாய்டு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டார். கடுமையான முறையில் பாதிக்கப்பட்ட அவர் 2-3 மாதங்கள் ஓய்வு எடுக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளானார். ஆனால் பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் என்று சொல்வார்களே, அதுபோல இந்த சுகவீனம் ஏற்கனவே இழைத்துக் கொண்டிருந்த அவர் உடலை மேலும் இழைக்க வைத்தது. அதன் காரணமாக அவரது உடல் ஸ்லிம் ஆகி அன்றைய 20-25 இளைஞர்களுக்கு சவால் விடும் வண்ணம் படுசிக்காக ஸ்மார்ட்டாக படப்பிடிப்புகளுக்கு திரும்பினார். இந்த நேரத்தில் நடிகர் பாலாஜியை பற்றி நாம் பேச வேண்டியுள்ளது. ஜெமினியின் ஔவையார் படத்தில் சிறு வேடத்தில் அறிமுகமாகி பின் துணை நாயகன் இணை நாயகன் ஆக உயர்ந்து ஒரு சில படங்களில் நாயகனாகவும் இடம் பிடித்து வரும் நேரத்தில்தான் இந்த புது வெள்ள பிரபாகம் அதனால் பாதிக்கப்பட்டவர்களில் பாலாஜியும் ஒருவராக போனார். ஆனால் அதனால் நிலைகுலைந்து விடாமல் தனக்கு தெரிந்த ஒரே தொழிலான சினிமா தொழிலில் வேறு என்ன செய்ய முடியும் என்று ஆக்கப்பூர்வமாக யோசித்து அவர் எடுத்த முடிவுதான் தயாரிப்பாளர் ஆவது. தன் மூத்த மகளான சுஜாதாவின் பெயரில் 2வது மகள் சுஜித்ரா, மோகன்லாலின் மனைவி, மகன் சுரேஷ் பாலாஜி சுஜாதா சினி ஆர்ட்ஸ் என்ற திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பித்தார். தன்னை திரையுலகில் அறிமுகப்படுத்த காரணமாக இருந்தவரான ஜெமினியை நாயகனாக்கி அண்ணாவின் ஆசை என்ற படத்தை தயாரித்து 1966 வெளியிட்டார். படம் வர்த்தக ரீதியில் சரியாக போகவில்லை என்றாலும் கூட தைரியமாக ரிஸ்க் எடுத்து பிசினஸ் செய்யக்கூடியவர் என்பதை அவர் பிரபல இந்தி நடிகர் அசோக் குமார் அவர்களை தன் முதல் படத்திலேயே நடிக்க வைத்ததன் மூலம் நிரூபித்தார். அண்ணாவின் ஆசை சரியாக போகவில்லை என்றதும் பாலாஜியும் அவருக்கு பொருளாதார பின்புலமாக இருந்த சுதர்சன் சிட்பட் வேலாயுதன் நாயரும் கே ஆர் விஜயாவின் கணவர்தான். ஆலோசனையில் ஈடுபட அவர்களுக்கு தோன்றிய ஐடியாதான் நடிகர் திலகத்தை நாயகனாக்கி படம் எடுப்பது என்பது. பாலாஜி சென்று நடிகர் திலகத்தை பார்க்க பாலாஜியை ஒரு இளைய சகோதரன் போலவே கருதி இருந்த நடிகர் திலகம் சந்தோஷமாக நடிக்க ஒப்புக்கொண்டார். வி.சி. சண்முகத்துக்கும் சம்மதம். ஆனால் பாலாஜி ஒரு கண்டிஷன் போட்டார். அதுநாள் வரையில் எந்த தயாரிப்பாளரும் நடிகர் திலகத்தை காட்டாத ஒரு கோணத்தில் நடிகர் திலகத்தை காட்டப் போகிறேன், அதற்கு நீங்கள் மறுப்பு சொல்லக்கூடாது என்றார். சரி என்று சொல்லப்பட்டாலும் கூட எந்த மாதிரியான சப்ஜெக்ட் என்பது முடிவாகாமலேயே இருந்தது. பாலாஜியை பொறுத்தவரை அன்றைய சூழலில் மக்களின் குறிப்பாக இளைஞர்களின் விருப்பமாக இருந்த ஏக்ஷன் ஓரியண்டட் பிலிம் வகையை சார்ந்த படமாக தயாரிக்க விரும்பினார். அதில் அவர் எதிர்கொண்ட சவால்கள் என்னவென்றால், அதுவரை ஆக்ஷன் ஜென்ரியில் படங்கள் செய்யாத நடிகர் திலகம் அப்படி ஒரு படம் செய்யும் போது அவருக்கும் கம்ஃபர்டபிளாக இருக்க வேண்டும், ஆடியன்ஸ்க்கும் கன்வின்ஸாக இருக்க வேண்டும். பாலாஜி எதிர்கொண்ட மற்றொரு சவால் என்னவென்றால், நடிகர் திலகம் நடிக்கும் படம் என்றால் அதை பெரிதும் எதிர்பார்த்து வருவது அவரின் கோர் கன்ஸ்டிடியூன்சி ஆன தாய்க்குளங்களும் நல்ல நடிப்பை எதிர்பார்த்து வரும் ரசிகர் கூட்டம்தான். ஆகவே என்னதான் ஆக்ஷன் படம் எடுத்தாலும் மேற்சொன்னவர்களையும் திருப்திப்படுத்த வேண்டும். அப்படி இருந்தால்தான் படம் வணிக ரீதியாக வெற்றியடையும், இல்லையென்றால் வணிக ரீதியில் நஷ்டம் அடைவதுடன் நடிகர் திலகத்திற்கும் அவப்பெயர் வந்து சேரும். என்ன செய்யலாம் என்று யோசித்தபோது பாலாஜிக்கு தோன்றிய ஐடியாதான் வெற்றிகரமாக ஓடிய பிறமொழி படத்தை ரீமேக் செய்வது. இப்படி பல பல பேராமீட்டர்ஸை அலசி ஆராய்ந்து அதற்கு ஏற்றபடி பாலாஜி தெரிவு செய்த படம்தான் தேவானந்த் ஹீரோவாக நடித்த இந்தி படமான பாசி. ஆனால் அது 1951 வெளிவந்த படம். அதை 1967 ஏற்றவாறு மாற்றும் பொறுப்பு இயக்குநர் ஏ.சி. திருலோகச்சந்தர் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. பார்த்தால் பசி தீரும் படத்தின் கதை ஏ.சி. திருலோகச்சந்தரின் கதை என்றாலும் அது ஏ.வி.எம். படமாகவே தயாரானது. அதன் பிறகும் ஏ.வி.எம். வளாகத்துக்குள்ளேயே இயக்குநராக வளம் வந்து கொண்டிருந்த ஏ.சி.டி.யை வெளியே இழுத்துக் கொண்டு வந்தார் பாலாஜி.
இந்தி பாஷையை தமிழுக்கு ஏற்றவாறு மாற்றியமைத்த ஏசிடி அதை நடிகர் திலகத்திடம் திரைக்கதையாக சொல்ல நடிகர் திலகம் இம்ப்ரஸ் ஆனார். தங்கை படம் கருக்கொண்டது. படத்தின் ஷூட்டிங் ஆரம்பித்தது. அதே வேகத்தில் நிறைவு பெற்று வெளியானது. ஏக்ஷன் மூட் வகையைச் சேர்ந்த தங்கை படத்தை ரசிகர்களும் பொதுமக்களும் இருகரம் நீட்டி வரவேற்றனர். வாங்கிய விநியோகஸ்தர்களுக்கும் திரையிட்ட அரங்க உரிமையாளர்களுக்கும் லாபத்தையும் தாண்டி வசூலை வாரி வழங்கினால் தங்கை. ஏக்ஷன் படங்களில் நடிகர் திலகம் நடிக்க ஆரம்பித்தது மட்டும்தானா 67 ஏற்பட்ட மாற்றம் என்று கேட்டால் அது மட்டும் இல்லை என்றே சொல்ல வேண்டும். தங்கை வருவதற்கு முன்னரே மேக்கப்பே இல்லாமல் நடித்த நெஞ்சிருக்கும் வரை படத்தை வெளியிட்டார். ஒரு முன்னணி கதாநாயகன் ஜோடியும் இல்லாமல் மேக்கப்பும் இல்லாமல் அதுவும் பொது தேர்தல் சமயத்தில் வெளியிடுவதற்கு அகில இந்தியாவிலேயே நமது நடிகர் திலகத்தை தவிர வேறு யாராவது இருக்கிறார்களா என்ன? ஏக்ஷன் படங்களில் நடிக்க ஆரம்பித்தாலும் உணர்ச்சி பூர்வமான கதைகளையும் அவர் விடவில்லை. அதனால்தான் ஊட்டி வரை உறவு, கலாட்டா கல்யாணம், மஞ்சள் பெட்டி 520, சுமதி என் சுந்தரி போன்ற நகைச்சுவை படங்களிலும், என் தம்பி, தங்கச்சுரங்கம், திருடன், சிவந்தவன் போன்ற ஏக்ஷன் படங்களிலும் நடிக்கும் போதும் கூட திருவருட்செல்வர், இருமலர்கள், உயர்ந்த மனிதன், தெய்வமகன், வியட்நாம் வீடு போன்ற அவர் மட்டுமே செய்யக்கூடிய படங்களிலும் அவர் நடித்தார். நடிகர் திலகத்தின் திரைப்பட வாழ்க்கையில் 67 ஏற்பட்ட மாற்றம் என்பது ஒரு சில வரிகளில் சொல்லி முடிக்கக்கூடிய ஒன்றல்ல. அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு ரசிகர்களும் பொதுமக்களும் அதை ஒப்புக்கொண்டதன் பின்னணியில் உள்ள சமூக உளவியல் காரணங்கள் ஆழமாக உட்செல்பவை, ஆராயப்பட வேண்டியவை. அதை பற்றி பேசுகிறோம் என்னும் போது பல்வேறு சமூக அரசியல் தளங்களில் நாம் சஞ்சரிக்க வேண்டியுள்ளது. உலகத்தில் வெகு சில நடிகர்களுக்கு மட்டுமே ஒரே நேரத்தில் ஸ்டார் என்ற வகையிலும் ஆக்டர் என்ற வகையிலும் அங்கீகாரங்கள் கிடைத்திருக்கின்றன. அப்படிப்பட்ட வெகு சிலரில் முதன்மையானவர் நமது நடிகர் திலகம். அந்த அங்கீகாரம் உறுதிப்படுத்தப்பட்டதும் தொடர்ந்து இறுதி வரை நிலைத்து நின்றதற்கும் காரணமான முத்திரை பதித்த ஆண்டு 1967. நடிகர் திலகத்தை திரையில் எப்படி பார்க்க வேண்டும் என்று ஒரு சாதாரண ரசிகன் நினைப்பாரோ அது திரையில் வெளிப்பட்ட ஆண்டு 67. இன்றைக்கும் கூட அவர் மறைந்து ஏறத்தாழ 20 ஆண்டுகள் ஆகப் போகின்ற சூழ்நிலையிலும் கட்சி, அரசியல், ஆட்சி, அதிகாரம், பணப்புழக்கம் போன்ற எந்தவித லாப நோக்கங்களும் இல்லாமல் நடிகர் திலகம் என்ற மனிதனுக்காக மட்டுமே இன்றைக்கும் அவர் புகழ் பரப்பிக் கொண்டிருக்கும் லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு அடித்தளம் இட்ட ஆண்டு 1967. சிவாஜி முரசு நேயர்களே, இந்த பதிவை எழுதியவர் திரு முரளி சீனிவாஸ். அவருக்கு சிவாஜி முரசுவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இவன் எப்படா கீழே உழுவான்னு தானே எல்லாரும் எதிர்பார்க்கிறான். நடக்காதடி.